கனமழை காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் பத்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கியிருக்கின்றன இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர் ராஜசேகர் தற்போது பத்தாயிரம் ஏக்கர் பரப்பிலான நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியிருக்கிறது விவசாயிகள் தரப்பிலிருந்து முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன அதிகாரிகள் அந்த பகுதியில் ஏதேனும் ஆய்வு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா விவரங்களை பதிவு செய்யலாம் திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு மூன்று போகம் சாகுபடி பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக ஜூன் பனிரெண்டாம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் ஆனால் இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா முன்கூட்டியே தண்ணீர் திறக்கப்பட்டதன் காரணத்தினால குருவை சம்பா தாளடி என மூன்று போகம் நெல் சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் தற்பொழுது நம்ம திருவாரூர் மாவட்டம் தென்னவராயநல்லூர் பகுதியில் இருக்கிறோம் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து கடந்த நான்கு நாட்களாக திருவாரூர் மாவட்டத்தில் தொடர்ந்து கனமழை என்பது பெய்து வருகிறது குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் குறுவை சாகுபடியில் தற்பொழுது அறுவடை பணிகள் தொண்ணூத்தொன்பது சதவீதம் முடிவடைந்த நிலையில் ஏற்கனவே இருபத்தி ஏழாயிரம் ஏக்கர் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக வேளாண் துறை சார்பில் தமிழக அரசுக்கு அறிக்கை தாக்கல் பண்ணப்பட்டிருந்தாங்க தற்பொழுது அதனைத் தொடர்ந்து சம்பா மற்றும் தாளடி நெல் சாகுபடி பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு திருவாரூர் மாவட்டம் முழுவதும் கடந்த நான்கு நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக பத்தாயிரம் ஏக்கர் தாளடி நெற்பயிர்கள் தாலடி முற்றிலுமாக மூழ்கி இருக்கிறது இந்த பயிர்கள் அனைத்தும் அழுகக்கூடிய சூழல் உருவாகி உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்காங்க அது மட்டுமல்லாமல் சம்பா நெல் பயிர்களும் கடந்த இரண்டு முறை ஏற்கனவே நேரடி தெளிப்பு செய்து அந்த பயிர்கள் மழையின் காரணமாக பாதிக்கப்பட்டதனால் மூன்றாவது முறையாக தெளிப்பு செய்து அந்த பயிர்களும் தற்பொழுது மழை நீரில் மூழ்கி இருக்கிறது அந்த காட்சிகளை தான் நம்முடைய ஒளிப்பதிவாளர் நேரடியாக காண்பித்து வருகிறார் இந்த பகுதியில் பார்க்கலாம் பயிர்கள் அனைத்தும் முழுமையாக மூழ்கி இருக்கிறது இந்த வயல்

போக சம்பா முன்னாடி தா சம்பா ஒரு போக சம்பா தாலடி எல்லாம் போட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குருவோயில் நெற்பயிற அறுத்து எல்லாம் நெல்லை விற்க முடியாம எல்லாம் ஈரப்பதமாக போய் வயல்லே சாஞ்சி அறுத்துக்கிறது ரொம்ப சிரமம் அதையும் முடிச்சுட்டு தாலடியாவது நல்லா பண்ணலாம் அதுலேயாவது ஈழ்டு எடுத்து நஷ்டத்தை ஈடு கட்டிடலான்னு பார்த்தா அதுவும் இப்ப எல்லாம் நேரடி விதைப்பு செஞ்சு சேரடிச்சு தெளிச்சு அதையெல்லாம் ஒரு நடை ரெண்டு நடை தெளிச்சு ரொம்ப மோசமான சூழ்நிலையில் இருக்கு அதுவும் பாதிப்பா இருக்கு இப்ப சம்பா ஒரு போக சம்பா வந்து பின்பற்ற சம்பா அந்த சன்னரகம் எல்லாம் இருக்கு பாருங்க அந்த சன்னரகம் எல்லாம் தெளிச்சு இப்பதான் பத்து நாள் பதினஞ்சு நாள் பயிராவது அதுவும் மிகப்பெரிய அளவுல பாதிப்பு குறிப்பா சொல்லணும்னா திருவாரூர் மாவட்டத்தில் நல்லிலாம் முத்துப்பேட்டா திருவாரூர் இந்த ஒன்றியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் ஹெக்டேர்ல குருவை சாகுபடி பண்ணியிருந்தோம் ஏக்கர்ல இப்போ கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ஏக்கருக்கு மேல குரு இப்போ பணிகள்லாம் எல்லாம் முடிஞ்சு அதுல பத்தாயிரம் ஏக்கர் கிட்டத்தட்ட மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு நேரடியாக உள்ள விவசாயி சொல்றதே பார்க்கலாம் நீங்க மிகப்பெரிய உள்ள இந்த நெல் என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது வடியால் வாய்க்கால்களை முழுமையாக தூர்வாராதே இதுக்கு முற்றிலுமான காரணம் என்ற ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க போல நன்னி ராஜசேகர் விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு